அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம டெய்லியுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்னால் மட்டுமே பண்ண முடியும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம எப்போ என்ட்ரு ஆகணும்னா, ஒரு டவுன்ஃபாலு இல்லைன்னா அப் ட்ரெண்டு இந்த மாதிரி ஆரம்பிக்க மட்டுமே என்ட்ரு ஆகணும். அதர்வைஸ் மினிமம் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி மார்க்கெட்டில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடணும் அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸில் பேர் சொல்கிறது என்னென்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் கரெக்டாக ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிடுது, இல்லைனா கீழே வந்துடும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படிங்கிறது நம்ம வந்து லாஸ்ட்டு மந்தில் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து கூடாயில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபாலாகிருக்கு. நம்ம 5140லேருந்தே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ட்ரெண்டு வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் ஆகலை, இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது நம்ம எப்போ என்ட்ரு ஆகணும், பை ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நம்ம சார்ட் சின்ன சார்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கூடாயில் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நியூ நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து சொல்கிற விஷயத்த ப்ராப்பராக நம்ம கடைபிடிக்கணும். எப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னா ஃபஸ்ட் மந்த்து மினி ஸ்டார்ட் பண்ணணும், செகண்ட் மந்த்து 2 மினி ஸ்டார்ட் பண்ணணும், தேர்ட் மந்த்து 3 மினி, இந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வரலைனாலும் நம்மளோட கேபிட்டல் இலக்காக நம்ம பார்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா நம்ம சொல்லிக்கொள்ளதை ஃபாலோ பண்ணாமல் இப்போ ஒரு நாள்லேயே 10,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் நாள் அதே 10,000 வரும்னு எதிர்பார்த்து அதிக லாஸ் வந்து 1 மந்த்லேயே லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மினிமமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு மினிமம் ரிஸ்க்கு வைங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் கேபிட்டல் வந்து கெயின் எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும். அதனால் கேபிட்டலாக பண்ணுங்கள். நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட டிப்ஸ் அண்ட் கால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடாயில். கூடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து கூடாயில் வந்து பார்த்திங்கன்னா 5142 ரூபாயில் செல்லிங் சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் பையன் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும், 2200 வரைக்கும் இறங்கியிருக்கு. சில பேர் என்னென்னா 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சம்மந்தமாக இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகணும். அதே மாதிரி பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்ட்ரா டேலேயே நம்ம வந்து அன்னன்னைக்கு வந்து ட்ரேடிங்கை முடிச்சுக்கணும். நம்ம நண்பர்கள் வந்து சார்ட் வாங்கி பண்ண நண்பர் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்னிங் செல் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துல 3565 என்ட்ரா இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ போயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டில் புக் பண்ண சொல்லி இன்னும் சொல்லலை, ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள். 3520 ஸ்டாப் லாஸு, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். மினிமமாக ஸ்டாப் லாஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமைச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வரைக்கும் நம்ம பண்ணின ப்ராஃபிட் வீடியோ தான் நம்ம போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே டிப்ஸ், அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி இருக்கும், அப்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் அந்த அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி மினிமமாக பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். எது பண்ணாலும் மினி பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் வரைக்கும் மினி பண்ணிவிட்டு அது ஒரு நாள் லாஸ் ஆகுது, இன்னொரு நாள் ப்ராஃபிட் வரும். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து 4000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதே நீங்கள் மெகா போட்டிங்கன்னா ஒரே நாளில் 10,000 ப்ராஃபிட் வரலாம், அடுத்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா மினி போட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் மினி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நம்ம பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெகா போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்றத நம்ம சார்ட் வாங்கி பண்ண நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் தான் நம்ம பார்க்கணும். டெய்லியில் ஃபுல்லாக எங்கே ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்துட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நம்ம மேலே வர்றது. இது வந்து பியூர் பாயிண்ட்டு 3648. நேற்று வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கேப்டனில் ஓப்பன் ஆனதுனால நம்ம இன்றைக்கி இங்கே தான் என்ட்ரு ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட
ஒரு 80 பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. ரெண்டு மணிக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா 1600. நம்ம இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். உங்களுக்கு அதே ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதிக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து கூட இன்ஷார்ட்டு, அதாவது நம்ம எந்தளவுக்கு எந்த ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அது ஒரு நாள் தான் இருந்தாலும் சரி, டெய்லியாக இருந்தாலும் சரி, ஒன் ஹவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செல்லுங்களாக இருக்கும் பாருங்கள். செல் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கு வந்து 4400 ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் புக் பண்ண சொல்ல ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ 1 hour எப்போ வந்து நம்மளுக்கு பை ட்ரெண்ட் ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். அது நம்ம எப்படின்றது 5 minutes பார்த்தா வெளியில் வரணும். ஓகே நம்பர்ல இது வந்து கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். இது வந்து தொட்டதுமே நம்ம வந்து என்ட்ரா இருக்காது வெளியில், அதாவது இது வந்து சூப்பர் டெண்டு கிரீனாக மாறினதுக்கப்புறமே தான் வெளியில் போகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி ட்ரேடிங்கிறது. ஓகே நம்பர்ல அனைவருக்கும் நன்றி. சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ நம்பர்ல இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் எப்படி பண்ணலாங்கிறது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மார்க்கெட்டில் மணி லாஸ் பண்ணிடாதீங்க. நம்ம 3 கான்செப்ட் மெயினாக சொல்லியிருக்கோம், மினிமம் ஸ்டாப் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். இதில் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ முக்கியமான காரணம். நல்லா வெயிட் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்து நண்பர்கள். நாளை வந்து டெய்லியும் கால்ஸை வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுது அது மெயினான விஷயம். ஓகே நன்றி, அனைவருக்கும் நன்றி.